வீக்லி 3 times ஆர் 4 times அப்படிங்கிறது வந்து ரொம்ப அபத்தமானது. அது ஏன் அபத்தம் அப்படின்னா, ஆயுர்வேத மருந்துகள் ஆயுர்வேத ப்ரிப்ரேஷன் சொல்லி நிறையா விற்கிறாங்க. இதை சாப்பிட்டா உடனே அவங்களுக்கு வந்து சக்தி கிடச்சிருது, இல்லற வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக நடக்குது. கண்டிப்பாக அப்படி கிடையவே கிடையாது. ரசம், ரத்தம், மாம்சம், மேதஸ், அஸ்தி, மஜ்ஜா, சுக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 7 தாதுக்கள், நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு மண்டலம் விரதம் இருக்கிறது, ஒரு மண்டலம் இந்த மருந்தை சாப்பிடு அப்படின்னு சொல்லுங்க. ஒரு மண்டலம் கணக்கு அப்படின்னு என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம சரி செய்ய வேண்டியது நம்மளுடைய அக்னி. அக்னிங்கிறது என்னது? நெருப்பு. அந்த நெருப்பு நம்ம உடம்புல எப்படி இருக்கு? பசி அப்படின்ற ஒரு உணர்வு மூலியமா இருக்கு. நம்ம வயிறு எரியுதுங்கிறோம். ஆத்திச்சூடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய டாக்டர் கண்ணன், ஆயுர்வேத மருத்துவர். இன்றைக்கி இந்த காணொலியில் இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இதில் இதுக்கு இன்றைக்கி இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த வந்தியத்துவம்னு சொல்லக்கூடியது, இதில் இதோட சிகிச்சை முறைகள் என்னென்ன, என்னென்ன லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம ஆயுர்வேதத்தில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், என்ன கொடுத்துட்ருக்கோம், பேஷண்ட்டுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணி அதில் எப்படி ரிசல்ட்ஸ் வருது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்னதாக ஒரு காணொலி இதை பார்ப்போம். இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறத விட இந்த குழந்தை பேரின் மீது சுக்கரதாது அப்படின்னு சொல்கிற விஷயங்கள், சுக்கரம் அப்படிங்கிறது செமன், அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஆர்த்தம் அப்படிங்கிறது அந்த சினை முட்டை, கருமுட்டை. ஸோ இதில் தோஷம் வருது அப்படின்னா, நம்ம ட்ரீட்மெண்ட் எப்போ நம்ம மருந்துகள் எப்படி கொடுப்போம் அப்படின்னா, முதல்ல நம்ம சரி செய்ய வேண்டியது நம்மளுடைய அக்னி. அக்னிங்கிறது என்னது? நெருப்பு. அந்த நெருப்பு நம்ம உடம்புல எப்படி இருக்குது? பசி அப்படின்ற ஒரு உணர்வு மூலியமாக இருக்குது. நம்ம வயிறு எரியுதுங்கிறோம். நெருப்பு இல்லாமல் எப்படி எரிச்சல் வரும்? சுட்டால் தான் எரியும். ஸோ அந்த எரிச்சல் அப்படிங்கிறது எது? நெருப்பினுடைய தன்மை. வயிற்றில் இருக்கக்கூடிய பசி, அந்த அக்னிங்கிறது ஆரோக்கியமாக இருந்தால்தான் நம்மளுடைய ஜீரணம் நல்லா நடக்கும். ஜீரணம் நல்லா நடந்ததாக போன காணொலியில் சொல்லியிருந்தோம். இந்த குடல் பகுதிக்கு போனதுக்கப்புறம் சாரம் மலம் அப்படி பிரியும். அந்த சாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதுதான் நம்மளுடைய நியூட்ரிட்டிவ் பார்ட் ஆஃப் தி ஃபுட்டு. அதை எப்படி எடுத்து சுக்கரதாது வரைக்கும் கொண்டு போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரசம், ரத்தம், மாம்சம், மேதஸ், அஸ்தி, மஜ்ஜா, சுக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 7 தாதுக்கள், இந்த 7 தாதுக்களால் தான் உடம்பு வந்து உண்டாயிருக்குது. அதோட இயக்கமும் அதில் தான் இருக்குது. ஸோ அப்போ ஒவ்வொரு தாதுவுக்கும், ஒரு தாதுவிலேருந்து இன்னொரு தாதுவுக்கு போஷாக்கு போகணும். ரசம், ரத்தம், ரத்தத்திலேருந்து மாம்சத்துக்கு போகணும். மசில், மாம்சத்துலேருந்து ரச, ரத்த, மாம்சம், மேதஸ், மேதஸுங்கிறது கொழுப்பு, அஸ்தி, எலும்பு, மஜ்ஜா, போன் மேரோ, சுக்கரம் இஸ் நத்திங் பட் செமன். ஸோ அந்த ரசதாதுவிலேருந்து இந்த ஒரு சுக்கரதாது வரைக்கும் இந்த பரிணாமம், இந்த போஷாக்கு போய் சேர்கிறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, முழுமையான ஒரு ஊட்டம் அப்படின்னா 48 நாட்கள் ஆகும். 49 நாட்கள். இதை தான் நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு மண்டலம் விரதம் இருக்கிறது, ஒரு மண்டலம் இந்த மருந்தை சாப்பிடு அப்படின்னு சொல்லுங்க. ஒரு மண்டலம் கணக்கு அப்படின்னு என்ன அப்படின்னா, இந்த 7 தாதுக்களும் போஷாக் அடையணும். போஷன் நம்மளோட நம்ம சாப்பிட்ற மருந்தாகட்டும் உணவாகட்டும் அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூவை நம்ம பரிபூர்ணமாக அதை ரீச் ஆகணும் நம்மளுடைய ஃபைனல் எசன்ஸ் வரைக்கும் அப்படின்னா, அதுக்கு இந்த ஒரு மண்டலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது. அதாவது இப்போ இந்த சுக்கரம் அப்படிங்கிறது செமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ விமனுக்கு என்ன அப்படின்னா, விமனுக்கும் சுக்கரம் இருக்குது. அதாவது சுக்கரம் எங்கே இருக்குது அப்படின்னா, உடம்பு ஃபுல்லாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம நிறைய பேர்த்த பார்த்துருப்போம், பார்த்தாவே எவ்வளோ அழகாக இருக்கான் பாரு, அப்படியே தேஜஸ் கண்ணில் அந்த தேஜஸ் தெரியுது அப்படின்னு சொல்கிறோம். எப்போ ஒருத்தனுக்கு தேஜஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னா, யார் ஒருத்தருக்கு சுக்கரம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு அந்த ஓஜஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த லஸ்டர், பார்த்த உடனே அட்ராக்ஷன், ஈர்ப்பு, கண்ணில் அந்த ஒரு பிரைட்னஸ் தெரியுதுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் யாருக்கு இருக்குன்னா, யாருக்கெல்லாம் இந்த 7 தாதுக்களுடைய போஷாக்கு சீராக இருக்கோ அவங்களுக்கு அந்த தேஜஸ் நிறையா இருக்கும். ஸோ இன்ஃபர்டிலிட்டியில் ஆயுர்வேதம் அப்படிங்கிறது எதை ஃபஸ்ட்டு கையாளுது அப்படின்னா, அவங்களுடைய பசி, அக்னியை தான் வந்து சரி பண்ணணும். இதில் முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம், இந்த கிரகணின்னு சொல்லக்கூடிய இந்த ஐபிஎஸ் இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம், இந்த சாப்பிட்ட உடனே மலம் கழிகிறது, இதில் இந்த அக்னி துஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், அதாவது அக்னி துஷ்டிங்கிறது அக்னியை வந்து கெட்டு போயிருக்கு, அதாவது அதோட வேலையை அது கரெக்டாக செய்கிறதில்ல. அதை சரி செஞ்சாவே அந்த பர்சன் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம், ரொம்ப வீக்காக பலவீனமாக இருப்பாங்க. அந்த பலவீனம் போயிருச்சுனாவே என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க அங்கே பலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான ரீசன். அடுத்தது பஞ்சகர்மா சிகிச்சை. பஞ்சகர்மா சிகிச்சை அப்படிங்கிறது நம்ம நிறைய அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், பஞ்சகர்மா என்னென்ன அப்படிங்கிறது. அதில் இந்த வஸ்தி சிகிச்சைன்னு சொல்லக்கூடியது இந்த இன்ஃபர்டிலிட்டியில் ஒரு மிக முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணுது. இதில் இந்த இடத்துல நான் வந்து ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்லி ஆகணும்.
மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் இந்த கடையில் விற்கக்கூடிய மாத்திரைகள் இல்லை நைட்டில் வரக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் இதில் இருக்கு, இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அந்த மருந்துகளை வாங்கி சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரியான மருந்துகளை சாப்பிட்றதுனால அவங்க நினச்சிக்கிறாங்க நமக்கு அந்த ஆண்மை பிரச்சனை தீந்துடும் அப்படிங்கிறது. அதாவது ஒரு மருந்தை சாப்பிட்டு ஒரு அதாவது வயக்ரா அப்படிங்கிற கான்செப்ட் அப்படிங்கிறது ஆயுர்வேதத்தில் கண்டிப்பாக கிடையாது. வயக்ராங்கிற விஷயம் கண்டிப்பாக ஆயுர்வேதத்தில் கிடையாது. இந்த நிறைய மருந்துகள் மார்க்கெட்டில் விற்கிறாங்க, ஆயுர்வேத மருந்துகள் ஆயுர்வேத ப்ரிப்ரேஷன் சொல்லி நிறையா விற்கிறாங்க. இதை சாப்பிட்டா உடனே அவங்களுக்கு வந்து சக்தி கிடச்சிருது, இல்லற வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக நடக்குது, கண்டிப்பாக அப்படி கிடையவே கிடையாது. ஆயுர்வேதம் இதில் நிறையா விஷயங்களை புதைச்சி வச்சுருக்கு, அதை எப்படி கையாளணுங்கிறது தான் நமக்கு தெரியலையே தவிர இதுதான் ஆயுர்வேதங்கிறது கண்டிப்பாக கிடையாது. ஸோ அந்த ஒரு மண்டலம் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நம் இதில் வந்து மருந்தும் அடக்கம், உணவும் அடக்கம், சிகிச்சையும் அடக்கம். அதை விட்டுட்டு நம்ம போய் கடையில் ஒரு வயக்ர மாத்திரையை வாங்கி சாப்பிட்றோம், ஆயுர்வேதான்னு பேர் போட்டிருக்கு அதனால் இது ஆயுர்வேதிக் மெடிசன் அப்படின்னு நம்ம வாங்கி சாப்பிட்டோம்னா அதனால் ஒரு பலனும் யாருக்கும் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காதுங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இது நிறைய பேர்த்துக்கு இந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. இது ஒரு விழிப்புணர்வாக அவங்களுக்கு கிடைச்சதுன்னா அவங்க ஒரு முறையான சிகிச்சையை வந்து கண்டிப்பாக எடுத்துப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இதை சொல்லணும். ஸோ அடுத்தது இந்த பஞ்சகர்மா. பஞ்சகர்மாவில் பார்த்தீங்கன்னா வஸ்தி சிகிச்சை. வஸ்தி அப்படிங்கிறத சொல்லியிருந்தால் எனிமா கொடுக்கறது. எனிமா கொடுத்தா இந்த இதில் எப்படி நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னா, எனிமா கொடுக்கறதுங்கிறது நம்ம ஏதோ வயிற்ற சுத்தம் பண்ணுறதுக்கான விஷயம் கிடையாது. அது சிகிச்சை முறையாக பார்க்கும் பொழுது அதில் சேரக்கூடிய கூட்டு மருந்துகள் எல்லாம் ஒரு ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ்க்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது. அதே மாதிரி ஃபீமேலுக்கு எடுத்திங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு உண்டான பஞ்சகர்ம சிகிச்சைகள் நிறையா இருக்குது. இந்த சிகிச்சைகள் மூலியமாக அவங்களுக்கு உண்டான அந்த சுக்கர தோஷம் அப்படின்னு சொல்ல, சுக்கரம் இஸ் நத்திங் பட் செமன், ஆர்த்தவம் இஸ் நத்திங் பட் ஓவம். இந்த சுக்கர தோஷம் ஆர்த்தவ தோஷம் அப்படிங்கிறத நம்ம ஒரு நல்ல ஒரு சிகிச்சை மூலியமாக ஒரு நல்ல பலனை வந்து நம்ம கொடுக்க முடியும். மருந்துகள் உட்கொள்கிறது, மருந்துகள் உட்கொள்கிறதுங்கிறத விட மருந்து அப்படின்னு சொல்கிறத விட அதை வந்து நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கண்டிப்பாக போயிடக்கூடாது. இது ஒரு பயத்தினால கூட ஒரு இயலாமை வரலாம், அது வந்து ஒரு ரீசன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதுக்கான சிகிச்சைகள் மருந்துகள் உட்கொள்ளும் பொழுது இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஸோ உடலுக்கான விஷயங்களை நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். மனதுக்கான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மனதை வந்து அமைதியாக வச்சுக்கிறதுக்கான வழிமுறைகள் நம்ம செய்ய நம்ம என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு எந்த விஷயங்கள் அவங்களுக்கு மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்குதோ ஒரு காம்னஸை கொடுக்குதோ அதை அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கலாம். பொதுவாக நாங்கள் சொல்கிறது வந்து இந்த பிராணாயாமம் யோகா அப்படிங்கிறத ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுவோம். எதனால் அப்படின்னா, அந்த சலத்துவம், சலத்துவங்கிறது இந்த வேவரி, இந்த மனசனுடைய சலத்துவத்தை அந்த சலனத்தன்மையை குறைக்கிறதுக்கு யோகாவும் பிராணாயாமமும் ஒரு முக்கிய பங்காற்றுது. ஸோ இதெல்லாம் பண்ணும் பொழுது அவங்களுடைய மைண்ட் காம் ஆகுது. மைண்ட் காம் ஆச்சு அப்படின்னாவே ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஃபேக்டருக்குள்ளேருந்து அவங்க வெளியே வராங்க. அதுவே வந்து ஒரு பெரிய லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டாக நாங்கள் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் அப்படின்னா அது வந்து மருந்து சாப்பிட்றது மட்டும் கிடையாது, அதில் யோகா இருக்கணும், பிராணாயாமம் இருக்கணும், எக்ஸசைஸ் ஃபுட் இருக்கணும், லைஃப் ஸ்டைல் இருக்கணும், இதோட சேர்ந்து ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கணும். இதெல்லாம் கூட்டாக செஞ்சால் தான் இது வந்து ஒரு ப்ராப்பரான முறையான சிகிச்சை முறையாக நம்ம இருக்கும். இதை முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உடலுறவு எப்பப்பெல்லாம் இருக்கணும், அதாவது மாதத்திற்கு இருமுறை அல்லது மூன்று முறை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். வீக்லி 3 times or 4 times அப்படிங்கிறது வந்து ரொம்ப அபத்தமானது. அது ஏன் அபத்தம் அப்படின்னா, அதில் உங்களுக்கு அந்த நிறைவு இருக்காது, சீக்கிரமாக அதில் வந்து ஒரு சலிப்புத்தன்மை ஏற்பட்டு போயிடும். சலிப்புத்தன்மை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஹாப்பினஸையும் ஒரு பீஸ்ஃபுல்னஸையும் கண்டிப்பாக கொடுக்காது. அந்த செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் அப்படிங்கிறதோட ரேஷியோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், 85% அந்த ஃபோர் பிளேன் சொல்லக்கூடிய அந்த முன் விளையாட்டு இருக்கணும், 15% அப்படிங்கிறது அந்த இன்டர் கோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம இருக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணாவே மருந்துகள் இல்லாமல் ஒரு மன சோர்வு மன கவலைகள் இல்லாமல் நம்மளால் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட முடியும். இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறதுங்கிறது உடல் சுகத்துக்கு மட்டும் இல்லை, மன ஆரோக்கியத்திற்கு அடுத்த தலைமுறையை ஆரோக்கியமான ஒரு தலைமுறையாக உருவாக்குறதுங்கிறது ஒவ்வொரு கல்யாணமான ஒரு தம்பதிகளுடைய ஒரு முக்கியமான கடமையாக நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்கணும். ஸோ ஆத்திச்சுடி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த காணொலியில் வேறு பல விஷயங்களை நம்ம பார்ப்போம். நன்றி.